ङ्करनाथार्यः कविताच्येते हरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निभक्तां सदा हरि अस्मद्गुरुपरम्पराये नमः. நேற்று ஸ்லோகத்தில் பொதுவாக சங்கதி விசாரிச்சு அதன் பேரில் சாமான்யமா பூர்வபக்ஷம் என்ன, அதுக்கு சித்தாந்தம் என்ன அப்படின்னு விசாரிச்சார். அவன் சொன்னது பொதுவாக ஜீவைக்கியம் சொல்லப்பட்டது சத்தியத்தில், ஜீவைக்கியம் சொல்லப்பட்டதுனால ஜீவனுக்கு பிரம்மத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பேதம் இல்லை, ஜீவனே எல்லாம். அதனால ஜீவனே ஈக்ஷணம் சங்கல்பம் அதெல்லாம் அவன் பண்ணுவான். அப்படி பண்றதுனால அவனே இங்க இதுவா இருக்கட்டும், ஜெயக்காரணமாக அவனை விட்டுட்டு தனியா ஒரு பிரம்மன் ஒண்ணு கற்பிச்சு அந்த பிரம்மத்துக்கு இந்த மாதிரி கல்யாண குணம் ரத்தம் ஆனந்த குணம் இதெல்லாம் இருக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னா அவன் சொன்னான். அதுக்கு பதில் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த வந்து ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், விஸ்வகர்த்தாவா இருக்கிறவன் ஜீவனுக்கும் அந்தராத்மாவா இருக்கான். அவன் மகா ஆனந்தசாரி, பக்தாளுக்கு அந்த மாதிரி ஆனந்தம் வரவே வராது, மோட்சத்தை செய்யதான் வரும். முக்தாளுக்கும் அது மாதிரிதான், நித்யாளுக்கு எப்பொழுது வந்தாலும் பரமாத்மா அதீனமா இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து பிரம்மன் தான் இங்க மகானந்தத்தை உடையவன், ஆனந்தமய சப்தத்தினால் சொல்லப்பட்டவனும் அவன் தான் அப்படின்னு அங்க முடிச்ச சாமான்யமா. இப்ப அதன் பேர்ல அங்க உங்களுக்கு வந்து இந்த பஞ்சகோஷங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆத்மன ஆகாசம் பூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிரதி பிரதியா ஓஷதய ஓஷதீபியோ அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னமயன் முதல்ல, அதன் பிறகு பிராணமயன், அதன் பிறகு மனோமயன், அதன் பிறகு விஞ்ஞானமயன், அதன் பிறகு ஆனந்தமயன், இப்படி அஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இது அஞ்சுத்துக்கும் பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு பேரு. இதுல இந்த அன்னமயன்றது என்னது அப்படின்னா, கேவலம் நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு சரீரம் இதை சொல்றது இது. அதன் பிறகு பிராணம், நமக்கு வந்து சுவாசத்துக்கு முக்கிய பிராணம் சொல்ல முடியும், இந்த முக்கிய பிராணம்ன்றது நமக்கு இருக்கு, அதனால இந்த சுவாசத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது வாயுவினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம், அந்த அது பஞ்சதாவா இருக்கும், அஞ்சு விதமாக இருக்கும், பிராணாபான உதான தியானசமானம் அப்படின்னுட்டு அஞ்சு இருக்கும். இப்படி இந்த பிராணமயமா இருக்கிறதுன்னு ரெண்டாவது, மூணாவது மனோமயன். ஏன் அப்படின்னாக்க, நாம எல்லாம் எந்த இதுல பண்றோம் அப்படின்னாக்க, மனசு இந்திரியங்களோட சேர்ந்தாதான் நமக்கு ஞானமே உண்டாகும். அதனால மனசு ரொம்ப முக்கியம், ஏன்னா சிந்தனம் எல்லாத்தையும் நம்ம தியானம் பண்றது எது பண்றதா இருந்தாலும் சரி மனசு தானே முக்கியம், மனசுக்கு ஏகாகிர சிந்தை வேணும். பதினோரு இந்திரியங்கள் சொல்றோம், அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள், இந்த பத்தையும் பத்துக்கும் இந்த மனசில் இருக்குது ஒன்று ஒன்று அதுக்கு அந்தரேந்திரியம் பேர், அதுதான் இவர்கள் எல்லாம் வழி நடத்துறது. அதனாலதான் நாம ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போம், நம்ம மனசு வேற எங்கேயாவது வைச்சிருந்ததுனாக்கா அவர் நமக்கு என்ன சொல்றேன்னு நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த கவனம்ன்றது அவதானம் வருகிற அது வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு இது வராது. அதனால இந்த மனசுன்றது இதுவா இருக்கு, பிரதானமான இந்திரியங்கள் பத்து இந்திரியங்களுக்கும் மனசு வந்து ஒரு கடிவாள மாதிரி இருக்கு. ஏன்னா பின்னாடி வரப்போகுது கடவுள் நடத்துல எல்லாம் சொல்ல போறோம், அப்ப அதுல வரும் மன பிரகிரகமே வச்ச அப்படின்னு ஒண்ணு கடிவாங்க. ஆத்மா நம் ரதினம் வித்தி சரீரம் ரதமே வச்ச புத்தின் துசாரதன் வித்தி மன பிரகிரகமே வச்ச அவி இந்திரிய அணிஹயானாகோ விஷயாம் சத்திர கோச்சரான் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து கடிவாள மாதிரி மனசு, இந்திரியங்களையும் எல்லாத்தையும் அடக்கணும்னாக்கா மனசு முக்கியம். அதனால மனோமயம் அப்படின்னுட்டு மூணாவது இது இருக்கு. நாலாவது விஞ்ஞானமயம், ஏன் ஜீவனை சொல்லும் இது, ஏன்னா ஞானஸ்வரூபியா இருக்கான். இதான் எல்லா ஆத்மாக்களும் ஞானஸ்வரூபியே, பரமாத்மாவும் சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு, அவனும் ஞானஸ்வரூபி தான். அவர் இன்னும் சுவாரஸ்யம், அந்த ஞானம்ன்றதுனால ஆனந்தமும் சொல்லப்படுறது. ஏன்னா தத்துவம் சாகலாபத்துல
அத்த சரஸ்வர சுவாமி சாய்க்கிறார், இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்தாக. நம்ம எது எது நம்ம மனோ வியாபாரங்கள்லாம் இருக்கோ, இச்சை துவேஷம் ஒரு ஆசை வருது, கோபம் வருது, பிரயத்னம் பண்றோம், சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, இவைகள் அனைத்துமே ஞானத்தினுடைய ஒரு நிலைகள் தான், நிலைகள் தான். அதனாலதான் நாம பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம், ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு வாத்சல்யம் உண்டாகிறது, அது ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தா விசேஷம். இப்படி ஒரு இவன் சிஷ்யன் இருக்கான், சிஷ்யன் கிட்ட ஒரு குரு பார்க்கிறார், அது இருக்கிறதுன்றது அது ஒரு வாத்சல்யம், அதுவும் ஒரு ஞான விசேஷம். அதே அந்த குரு குரு கிட்ட இவன் காமிக்கிறானோ இல்லையோ, சிஷ்யன் குரு கிட்ட, அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா பக்தி விசேஷம், பயபக்தி அப்படின்றோம். பகவான் கிட்ட பயம் இல்லை, அவங்ககிட்ட பக்தி இருக்கு, அது ஒரு ஞான விசேஷம். பயங்கிறது ஒரு ஞான விசேஷம், எல்லாம் நிலைகள் தான். அதனால இது சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மன் பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னாலும் அந்த ஞான சத்தத்தினால ஆனந்தம் சொல்லப்பட்டதாகவும் ஆகும். அந்த மாதிரி கேவல ஞானத்தை சொன்னாலும் தவறில்லை. இப்படி அப்ப என்னாச்சு, ஜீவனுக்கும் ஞானம் இருக்கு, பரமாத்மாவுக்கும் ஞானம் இருக்கு, ஜீவனுக்கும் ஆனந்தம் இருக்கு, பரமாத்மாவுக்கும் ஆனந்தம் இருக்கு. ஆனா இந்த பரமாத்மாவுக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கு, அது நேத்திய சொன்ன சுவாபாவிகம், அது நிருபாதிகம், அது அனன்யாதீனம். ஆனா இவனுக்கு இருக்கிற ஞானம் இருக்கே ஜீவனுக்கு, அது அப்படிப்பட்டதல்ல, அது ஞானமோ ஆனந்தமோ எல்லாம் அப்படிதான், சுவாபாவிகம் கிடையாது, நிருபாதிகம் இல்லை, அந்யாதீனம் தான், அது அனன்யாதீனம் கிடையாது. பரமாத்மாவுக்கு அப்படியே விபரீதமா விபரீகமா இருக்கும். அதனால இப்படி விஞ்ஞானமயம் என்ன சொல்றது, அது சொல்லி ஆனந்தமயன்னுட்டு கடைசியில பரமாத்மா சொல்றது. அந்த ஆனந்தமயன் யார் அப்படின்றதுனால விசாரம் போயிட்டு இருக்கு இப்போ. அந்த ஆனந்தமயன் ஜீவன் தான் இருக்கட்டமையன் பூரபக்ஷ சொன்னோம், நாம என்ன சொன்னோம் கிடையாது, மகானந்தத்துடையவன் அவன், நிருபாதிகமான நிரவதிகமான மகானந்தத்தை உடையவன்றதுனால இவன் பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு நாம சொன்னோம். இப்போ அதுக்கு அவன் ஆக்ஷேபிக்கிறான். இப்போ ஆக்ஷேபம் எப்படி ஆக்ஷேபிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இவர பஞ்சு பஞ்ச கோஷங்கள் நீ சொன்னையோ இல்லையோ, இந்த மயத்துன்னு இருக்கு, கண்ணமயா பிராணமயா மனோமயா விஜயானமயா ஆனந்தமயா அப்படின்னு மயா மயான்னு மயத்திரத்தையும் இருக்கு. இங்க இந்த மயத்திரத்தியத்துக்கு என்ன அர்த்தம், மயத்திரத்தியத்துக்கு மூணு அர்த்தம் சொல்றோம். பையாக்கா எல்லாரும் அர்த்தம் இருக்கும், ஒன்னும் விகாரார்த்தம் உண்டு, இன்னொன்னு பிராச்சுரியார்த்தம் இது சுவார்த்தம், மூணாவது பிராச்சுரியார்த்தம். விகாரார்த்தம்னாக்க பொதுவா சொல்றோம் அப்படின்னா, நீ வந்து சாப்பிடுறது என்னது அப்படின்னு கேட்கிறான், அண்ணன் தான் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப அன்னத்தை சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு அது மாறின் இருக்கும் இல்லையா, ஒரு அண்ணன் சாப்பிட்றான், அண்ணன் சாப்பிட்டான்னாக்க அந்த அன்னமானது விகாரத்தை அடைஞ்சுடுறது, மாறி போயிட்டே இருக்கு பரிணாமம். அதனால இந்த அன்னம் இது என்னாக்க அன்னமயோ யஜ்ஞா அப்படின்னா, அன்னமயோ யஜ்ஞா அப்படின்னாக்க எல்லாம் அன்னமயமா இருந்ததுனாக்க அங்க வேதம் இல்லையா, ஹோமம் இல்லையா, எத்தனையோ இருக்கு. அது அன்னமயம்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், நிறைய சாதம் பண்ணான்னு. ஆனால் அதெல்லாம் பிராச்சரிய அர்த்தமா வராது, விகார அர்த்தமா தான் இருக்கும். விகாரம் என்ன மாறுது, மாறிண்டே இருக்குது. இது வந்து சரீரத்துல இப்ப உடம்பு இருக்கு கொஞ்சம், இந்த சரீரம் வருதே அன்னமயம், அதாவது பிரதிமயம் சொல்லலாம். இப்படி சொன்னோம்னாக்கா இந்த சரீரத்தை எப்படி பாரு விகாரம், இன்னைக்கு அழகா இருக்கு குழந்தையோட மூஞ்சி, குழந்தைக்கு ஒரு ஜலதோஷம் வந்துருச்சு, அந்த வயசுல அந்த குழந்தையோட மூஞ்சி மாறி போயிடுறதே, அவர் ஜுரம் வந்தா மாறி போயிடுறது, அதே அது ஆனந்தமா இருந்தது சிரிச்சுன்னு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் சரீரத்துல எத்தனை மாறுதல் வருது, நாம நிச்சபடி பார்த்துட்டு இருக்கோம், நிச்சபடி நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது வந்து இந்த இது விகார அர்த்தத்துல வரும் அன்னமயன்றது. அதே சுவார்த்தம் அப்படின்னாக்க ஒருத்தர் சொல்றான், நீ வந்து இந்த இது இருக்குது ஜடம், ஜடம் எப்படி இருக்குன்னு கேட்டான், மண்ணு பானை
அது மண்மயமா இருக்கு அப்படின்னும். அப்ப அது சுவார்த்தம்னு சொல்லணும். என்ன அர்த்தம்? அது முழுக்க 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 எப்படி தெரியுமா? மண்ணு தான் இருக்கு, வேற வேற ஒண்ணுமே கிடையாது. தெரிஞ்சோ சுவார்த்தம், தன்னுடைய சுரூபத்தை காமிக்கிறது. தேஜோமய வா, தேஜோமயமா இருந்தது. அந்த தேஜோமயத்துல ஏதாவது இது வருமா? வேற ஏதாவது பேரா தெரிஞ்சோ ஜனம் வராது அந்த இடத்துல. ஒண்ணுமே இருக்காது, கேவலம் சுரூபம் தேஜோமயமா இருக்குன்னு சொல்லி. அதனால இந்த இடத்துல வந்து சொல்றது, இது சுவார்த்தம் சுவார்த்தம்னு அதை சொல்றோம். தேஜோமயம் சொல்றது, தேஜோமயன்றது சுவார்த்தம் சொல்றோம். அந்த சுவார்த்தம் சொன்னதுனால இது ரெண்டாவது அர்த்தம் ஆச்சு. மூணாவது பிராணமயம், நம்மளே சொல்றோம் பாருங்க, அல்லல் மயம். லைஃப் எப்படி இருக்கு? அல்லல் மயம் தான் இருக்குது எனக்கு. இப்ப அல்லல் மயம்ன்றது என்ன? விசாரம். அதே இந்த மண் அப்படின்னு சொல்லச்ச, மண்மயம், இந்த மண்மயமா இருக்கு. மறுத்து அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்றோம் மண்மயம், உடனே மண்மயம் அப்படின்ற நாமம் தமிழில் மண்மயம், மண் ரூபமா இருக்குதுன்னா அது சுவார்த்தம். தேஜஸ்து தேஜோமயம்னாக்கா அந்த மயத்தில் சுவார்த்தத்தை சொல்லணும், அது ஒன்றிய இருக்கு. மூணாவது பிராச்சுரியம் சொல்லணும். பிராச்சுரியம் தான் என்ன அர்த்தம்னாக்கா பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். பரவி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைஞ்சி இருக்கு, நிறைஞ்சி இருக்குது. அது நிறைய விதத்தில் வரும். நீங்க நான் வந்து இப்போ நீங்க வந்து அமெரிக்காவே நீங்க வரீங்க, வரச்ச உங்களை கேட்குற ஒருத்தர் எப்படி போயிட்டு வந்த அப்படின்னுட்டு சகடமயி யாத்ரா அப்படின்னு எழுதுவார். எல்லாம் பிரயாணம் பிரயாணம் பிரயாணம், வண்டியிலேயே போயிட்டு இருந்தேன். நீங்க வந்து ஆத்திர தங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு மணி நேரம் இருக்கும், ரெண்டு மணி நேரம் இருக்கும். மற்றபடி பப்பா காரு ஃப்ளைட்டு ட்ரெயின் இதே மாதிரி 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 போயிட்டு இருக்கீங்க. இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்றது அப்படின்னாக்கா இது பிராச்சுரியாஸ்தம், சகடமயி யாத்ரா அப்படின்னு பிரயோகம் பண்றேன். இப்போ இதெல்லாம் பிராச்சுரியமாக சொல்லும் பிரச்சுரம். இந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னா பிராமண பிரச்சுரோ தேசா. பிராமண பிரச்சுரோ தேசான்னு என்ன அர்த்தம்? பிராமணால் அதிகமாக நிறைஞ்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை நான் சொன்னது காரணமே உங்களுக்கு பின்னாடி கேள்வி வரும், அது நோக்கம் தான். இந்த உதாரணம் பிராமண பிரச்சுரோ தேசா கிராம. இப்படி முதல்வது விசாரார்த்தம், ரெண்டாவது பிராச்சுரியார்த்தம் சுவார்த்தம், மூணாவது பிராச்சுரியார்த்தம். இப்படி இருக்கு. இவ பூர்வபக்ஷி கேட்கிறான், இங்க பாருங்க, அன்னமயா பிராணமயா மனோமயா விஜயானமயா ஆனந்தமயா இருக்கு. முதல்ல அன்னமயான்றது விசாரார்த்தம் தானே சொல்லிட்டு, அதனால ஆனந்தமயனும் வந்து விசாரார்த்தமாகவே இருக்கட்டும். எது ஆரம்பிச்சதோ அதுவே முடியட்டும். என்ன ஆரம்பிச்சது? அன்னமயம் தான் ஆரம்பிச்சது, விசாரார்த்தம் தான் ஆரம்பிச்சது. அதனால இந்த ஆனந்தமயனும் விசாரார்த்தமா இருக்கு. விசாரார்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா இத மாதிரி லோகத்துல நாம பாக்குறமே அதுதான் இருக்கும். நீங்க பிராச்சுரியார்த்தம் சொன்னாக்கா அந்த இது இருக்கே பிரம்மம், அது பிரச்சுரமா ஆனந்தம் இருக்கு. ஆனந்தமே இருக்கிறதுனால அதுதான், அது வேற லோகத்திற்கு ஜீவன் வேறன்னு ஆயிடும். விகாரார்த்தம் சொல்லிட்டாக்கா பாருங்க, பிராமண பிரச்சுரோ தேசம்னு ஒரு உதாரணம் சொன்னோம். இந்த தேசமானது பிராமண பிரச்சுரமா இருக்குது அப்படியானாக்கா அங்க இசராள் இருக்காளே இல்லையா, பிராமண இசராள். அப்பிராமணன் நிறைய பேர் இருக்காரே, நிறைய சூத்திரால் இருக்கா. பிராமணால் நிறைய, சூத்திரால் அல்பமா இருக்கா. இப்ப இந்த பிரச்சுரம் சொன்னதுனால என்ன எடுத்துனாக்கா பிராச்சுரியார்த்தத்துல கூட இந்த அல்பத்துவமான சூத்ராதிகள் இருக்கான்னு ஒரு மொழியோ பார்த்துக்கோங்க. பிராமண பிரச்சுரோ தேசகான்னு சொன்னாக்க பிராமணால் அதிகமா இருக்கா, சூத்ரால் இது வந்து குறைவா இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி ஆனந்தம் அதிகமா இருக்கு, அந்த துக்கம் கொஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமே. நம்ம லோகத்துல எப்படி இருக்கும்? நமக்கு சில சமயத்துல நிறைய சுகம் இருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமா வச்சிருக்கான். எப்பயாவது கொஞ்சம் 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 ஏதாவது தகராறு வரலாம், மனதில் கொஞ்சம் கிளேசம் வரலாம், இந்த மாதிரி இருக்கலாம். மொத்தத்துல அவனுக்கு ஆனந்த பிராச்சுரியம் இருக்கு, ஆனா துக்கமும் இருக்கு. பாத்துக்கோங்க, துக்கமும் சிறிது இருக்கு. இதுதான் பிராச்சுரியன்றதே லோகத்தை அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தனுக்கு வந்து
பிராமண பிரதேசம், இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையுமே சகடமயி யாத்திரான்னு உதாரணம் சொன்னேன். போறதெல்லாம் வண்டிமயமாவே இருந்தது, வண்டியில போறதாவே இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் நடக்கிறதே இல்லையா, அல்லது உட்கார்றதே கிடையாதா, நிக்கிறது இல்லையா, நீங்கோ தூங்குறது இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். அதனால ஒன்னு சொல்லுவா, ஒருத்தன் ரயில்ல போயிட்டு இருக்கான், ரயில்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல அவன் தூங்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவன் தூங்குறானா இல்ல போயிட்டு இருக்கானா, தூங்கிட்டு போயிட்டு இருக்கான்னு சொன்னாக்கா ரெண்டு விருத்து மாச்சே, ஏன்னா அந்த கவனக்கிரியா அவங்கையில இல்லை. நட போகுதுன்றது ரயில்ல தான் இருக்கு, தூங்குறதுன்றது இவங்கிட்ட இருக்கு. ஆனா என்ன பதில் சொல்றோம், அவன் ட்ரெயின்ல வந்து இருக்கான், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான்னு பிரயோகம் பண்றோம். அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு இது சொன்னா கூட அதுல சிலது பிரச்சுரமா இருக்கும், அதிகமா இருக்கும், சிலது அல்பமா இருக்கும், குறவா இருக்கும். இது லோகத்துல சகஜம். என்னுடைய வரப்போறது இனஸ்தீதி சிம்மகா அப்படின்னா, சிம்மகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கொள்கிறது என்பதனால் சிம்மம். கௌஹு பசுமா மாறு கௌஹு, கௌஹுன்னு என்ன அர்த்தம், கச்சதீதி கௌஹு அப்படின்னா, இப்ப கச்சதீதி கௌஹுன்னா அது எந்த காரியமா இருந்தாலும் அது நடந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு. ஆனா அப்போ ஒரு கேள்வி வந்துடுறது, கச்சதீதி கௌஹுன்னு சொன்ன சரி வஸ்துவாக அது படுத்துக்கிறது இல்லையா, உட்காந்துருக்கிறது இல்லையாது, நின்றுட்டே இருக்கிறது இல்லையாது, அது வந்து எப்பொழுதும் கச்சதின்னு எப்படி சொல்ல முடியும், என்னன்னா பிரசுரமா கச்சதி அதிகமாக போயிட்டே இருக்கு, நடந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, குறவாக உட்காடுறதும் இதுவா பண்றதும் இருக்கு, எப்பொழுதுமே அது நடந்துட்டு இல்லை, ஆனா சிறிது நடக்காம இருக்கு, நான் ரொம்ப நாள் நடந்துட்டு போயிட்டே இருக்கு. அதனால பிராச்சுரியம் இருக்கே அது அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன எடுத்துன்னா அன்னமயம் அன்னமயா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஆனந்தமயான்னு சொல்றதும் விகார அர்த்தமாகவே இருக்கட்டும். அந்த விகாரமானது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னாக்கா சுகம் ஏதோ இருக்கு, பல சுகங்கள் உனக்கு இருக்கு. சுகம்ன்றது ஒரே ஆனந்தம் இல்லை, புரிஞ்சுக்கணும். ஆனந்தம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா பரமாத்மாவுக்கு எப்படிப்பட்ட ஆனந்தம், பரமாத்மா எப்பொழுதும் ஆனந்தம், சுரூபம் ஆனந்தம், சுபாவம் ஆனந்தம், குணம் ஆனந்தம், எல்லாம் ஆனந்தம். ஆனா ஜீவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா சுகம்ன்றது, சாப்பிடுறது ஒரு சுகம் ஆனந்தம், அதே மாதிரி தூங்குறது ஒரு சுகம், குழந்தைகளோட விளையாடுறது ஒரு சுகம், பணத்தை பார்த்தா ஒரு சுகம், இப்படி எத்தனையோ விதமான ஆனந்தங்கள் இருக்கு. இதுல ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கு, இப்படி ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கிறதுனால விகாரார்த்தமே இருக்கட்டும். அப்படி விகாரார்த்தம் சொன்னோம்னாக்க இங்க ஜீவன் தான் ஆனந்தமயன், பரமாத்மா ஆனந்தமயன் இல்லை. ஏன்னா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா, நம்ம சித்தாந்தம் சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா அவனுக்கு துக்கமே இல்லாம இருக்கணும். ஆனா அது மாதிரி ஒரு வியக்தியை நம்ம பார்க்கல. இந்த இடத்துல எப்படி இருக்கு தெரியுமா, அஞ்சு கோஷங்கள், அதுல அன்னமய கோஷம் முதல் கோஷம். இது இந்த அன்னமய கோஷத்துல விகாரார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்னதுனால ஆனந்தமயனுக்கும் சொல்லணுமா, ஆனந்தமய சப்தத்துக்கும் விகாரார்த்தம் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டாக்க இதுக்கு ஒரு நியாயம் சொல்ற, அக்ரப்பிராய நியாயம்னு பேர் இருக்கு. அக்ரப்பிராய நியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல எது சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். அக்ரப்பிராய நியாயம், அக்ரியம்னா முன்னாடி இருக்கிறது, அக்ரேசரர் பிராமணாகிரேசரர் தர்மவீர அக்ரேசரர் அப்படின்னு சொல்றோம். அக்ரியம்னா முதல்ல இருக்கிறது, முதல்ல எது இருக்குதோ அதுதான் பிரசுரமா எல்லா இடத்துலயும் இருப்போம். இப்போ முதல்ல அன்னமய சப்தத்துல விகார அர்த்தம் வந்துருச்சு, அது வந்துடவே இது எல்லாத்துலயும் அப்படியே இருக்கட்டும். அக்ரப்பிராய நியாயம் அக்ரப்பிராய நியாயம் சொல்றாங்களாம், இதனையும் அவன் சகாதே சொல்லியிருக்காரு. இதை வந்து லௌகிக நியாயத்துக்கும் ஒத்துக்கணும். அது இப்ப அக்ரப்பிராய நியாயம் சொன்னோம்னாக்கா என்னாச்சு, அன்னமய சப்தத்தினால விகார அர்த்தம் சொல்லப்பட்டது, அதனால ஆனந்தமய சப்தத்தினாலும் சொல்லப்பட்டது விசாரார்த்தமாகவே இருக்கட்டும். அப்படி இருந்துருக்குனாக்க ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது விசாரார்த்தமாகவே இருக்கும். பல மாறுதல்கள் இருக்கு அந்த ஆனந்தத்துல, பல மாறுதல்கள் இருக்கு. ஏன்னா ஒரே சுகம் நமக்கு கிடைக்கிறது இல்லை, பல சுகங்கள் கிடைக்கிறது, அதுலேயும் நிறைய ஒரு சமயம் அதிகமாகவும் இன்னொரு சமயம் குறைவாகவும் இருக்கு. அது அதுல வந்து ஆனந்த ஆதிக்கம் இருக்கலாம், ஆனால்
துக்கம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷ சுகத்துல மனுஷ ஆனந்தத்துல மனுஷானந்தம் இதுவே கிடையாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா அதுலயும் சில துக்கங்கள் இருக்கு, ஆனா அதிகமா ஆனந்தம் இருக்கு. இப்படி இந்த ஆனந்த பிராச்சுரியம் சொன்னையே அது பிரசுரம் சொல்ல வேண்டாம், விகாரார்த்தமாகவே இருக்கட்டும். அப்படி இல்லை, இது வந்து முதல் இது இருக்குது அன்னமயம், அங்க விகாரார்த்தம் சொன்னாலும் இந்த பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் இருக்கே அங்க விகாரார்த்தம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பிராணமயத்துல இருக்குது இதுல வந்து விகாரம் என்ன இருக்கு பிராணன்ல, பிராணன்ல விகாரம் ஒண்ணுமே இல்லை, ஒரே காத்து வாயுமயம் பிராணாபானம் தியானபானம் இதுவாகவே இருக்குது. இந்த வாயு காத்துன்னு இருக்குது இவைகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா நிறைஞ்சு இருக்குது, நிறைஞ்சு இருக்கு. நாம வந்து சுவாசம் விடுறோம், சுவாசம் உள்ள இழுக்க செய்வது சரி, அதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, ஏச்சகம் கும்பகம் எல்லாம் சொல்றேன், இவைகள்லாம் எப்படி எடுக்கிறோம், அதுல ஏதாவது விகாரம் பார்க்க முடியுமா? அது நிறைஞ்சிருக்கு வாயுன்றது. அதனால அங்க பிராச்சுரியார்த்தம் தான் சொல்லணும். அதே மாதிரி மனோமயத்துல சொல்லிச்ச கூட பிராச்சுரியார்த்தம் தான் சொல்லி ஆகணும், அதுல விகாரம் வராது. மனசுல விகாரம் வரலாம், ஆனா மனோமயம் சொல்லச்ச அந்த இடத்துல வியாபிச்சு இருக்கிறது, மனசு மனசு வியாபிச்சு இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல பிராச்சுரியார்த்தம் தான் சொல்லணும், விகாரார்த்தம் சொல்ல முடியாது. விஞ்ஞானமயத்திலே அப்படிதான் சொல்லணும். இப்படி சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னாக்க, முதல்ல அன்னரசமயம் அங்க வந்து விகாரார்த்தம் தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த ரசம் இருக்கே ரசம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அங்க. அண்ணன் அண்ணன் இந்த சரீரம் இருக்கோ இல்லையோ, சரீரத்துல நம்ம ஒரே மாதிரி சுகத்தை பார்க்க முடியாதே, மாறி மாறி தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுல எத்தனையோ நமக்கு இதெல்லாம் இருக்கு, சுக வைச்சித்திரங்கள்லாம் இருக்கு வந்து. அதனால அந்த அன்னமயத்துல மாத்திரம் இது வந்து ரசரூபம் பிராச்சுரியமோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்றதுனால அங்க விகாரார்த்தம் இருக்கட்டும். ஆனால் விஞ்ஞானமயனும் மனோமயனும் பிராணமயனும் இவைகள்ல எப்படி இருக்கும்னாக்க பிராச்சுரியம் தான் இருக்கு. இப்படி பிராச்சுரியம் இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்லப்படுறது ஆனந்தமய சப்தத்துல பிராச்சுரியமே தான் வர முடியும். நீ சொன்ன மாதிரி விகாரார்த்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சித்தாந்தி கேட்கிறாரு அவனை பார்த்து. அதுக்கு அவன் சொல்றான், இருந்துட்டு போட்டோம் சரி, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவன் சொன்னா இல்லையோ, என்ன சொன்னான் அப்புறம் விஷய, இந்த ஆனந்தம் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் துக்கம் இருக்கணும், கொஞ்சம் துக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா லோகத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். பிராமண பிரசுரோ தேசகான்ற இடத்துல பிராமணன் அதிகமா இருந்தாலும் அதுல இதராளுடைய இருப்பம் இருக்கோ இல்லையோ, சுதிராங்க இருக்கா அப்படின்னு சொல்ற முடியும். அப்போ பிராமணாளுடைய ஆதிக்கம் இந்த கிராமத்துல இருக்கு, ஆதிக்கம்னு என்ன நிறைய பேர் இருக்கான்னு இருக்கும், இதர ரொம்ப குறைவா இருக்கா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த துக்கம்ன்றது சேர்ந்துருக்குது. நீ சொல்ற பரமாத்மாவுக்கு துக்கம்ன்றதே கிடையாது, அவன்தான் வியாபிச்சிருக்கானே ஆனந்தத்துல. அதனால இந்த ஆனந்தமய சப்தத்தினால நீ பிராச்சுரியார்த்தம் சொன்னாலும் விகாரார்த்தம் சொன்னாலும் ஜீவனையே ஆகட்டும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். யாரு பூர்வபக்ஷி, இந்த பூர்வபக்ஷி யாரும் மதம்லாம் கிடையாது, பொதுவா சொல்றான் ஒரு ஜீவனாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கு பதில் சொல்லணும் நாமும், இது என்ன சொல்ற சுவாமி இந்த இது கிடையாது. ஏன் அப்படின்னா ஆனந்தம் இருக்கே இங்க பிராச்சுரியார்த்தம் தான், விகாரார்த்தம் நீ சொல்லவே முடியாது. ஏன்னா முதல்ல விகாரார்த்தம் சொன்னாலும் மீதி நாளில் பிராச்சுரியார்த்தம் தான். இல்லை இல்லை, நான் பிராச்சுரியார்த்தம் சொன்னா கூட துக்க அல்பத்துவம் சுக ஆனந்தியம் அப்படின்னு சொன்னே சுகம் அதிகமா இருக்கு துக்கம் குறவா இருக்கு, ஆதரவு கூட இருக்கிறதுனால அது ஜீவனுக்கு தானே பொருந்தும் அப்படின்னு நான் சொன்னனே
அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்ற அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மகா ஆனந்த குஹு அப்படின்னு நாங்கள் சொல்றோம், அதாவது நிருபாதிகமாக ரொம்ப அதிகமான ஆனந்தத்தை உடையவன். அதிகம்னா சஞ்சயே இல்லை, அசஞ்சயமான ஆனந்தம் இருக்கு அவனுக்கு, ஆனந்தத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு அப்படின்னு நாங்க சொல்லிருக்காங்க. இப்போ அப்படி சொன்னவன் அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? எதிர இருக்கானே ஒருத்தன், அவனை பார்க்க, அதாவது நேற்று சொன்ன பாருங்கோ, இந்த ஆனந்த மீனாம்சா இருக்கு, அதை சொல்லச்ச, முதல்ல மனுஷ்ய ஆனந்தம், அப்புறம் மனுஷ்ய கந்தர்வாளுடைய ஆனந்தம், அப்புறம் தேவகந்தர்வாள், அதன் பிறகு பித்ருக்கள், அதுக்கப்புறம் ஆஜான்கார் தேவதைகள், அதன் பிறகு கர்ம தேவதைகள், அதன் பிறகு தேவதைகள், அப்புறம் இந்திரன், அதன் பிறகு பிரகஸ்பதி, அதன் பிறகு பிரம்மா. மேல நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு தைக்கிட்டே போகணும். அப்படி போகணும், போட்டா போனாக்கா ஒன்னு பக்கத்துல எத்தனை பூஜ்யம் போடணும்? ஒன்னு போட்டுட்டு நிறைய பூஜ்யங்கள் போடணும், அது கோடி கோடியா வரணும். இப்படி வர்றதுன்னா 10 100, அப்படி பார்த்தாக்க எத்தனை ஆச்சு? 5 2 20, 20 பூஜ்யம் வருது. அது ஒண்ணு கொண்டு 20 பூஜ்யம். நான் தப்பா சொல்றேன்னு தெரியாது, நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பூஜ்யம், அதாவது எண்ணற்ற ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம், இப்படி அசங்கியமான ஆனந்தத்தை உடையவன் நாங்க சொல்லிருக்கோம். அதை சொல்லச்ச இந்த இது வருமா? லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அவனை காட்டு நான் என்ன இருக்கேன், என்ன காலம் இன்னொருத்தன் என்ன இருக்கான், அப்போ இங்க தாரதமியம் தெரியறது. ஆனா அதுல பார்த்து இப்படி பிரம்மத்துக்கும் இவாளுக்கும் தாரதமியம் உண்டிதானா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி இல்லை, பரமாத்மாவுக்கு சர்வாத்தன ஆனந்தம் இருக்கு, சாதாரண ஆனந்தம் இல்லை, அப்படி ஆனந்தம். அவைகள்ல துக்கன்றதே வராது. ஏன்னா பொதுவா இந்த சாஸ்திரி அர்த்தம் சொல்லச்ச ஒரு ஒரு மாதிரி அர்த்தம் சொல்றா, அல்பத்து சமானாதிகரான ஆனந்தியம் அப்படிங்கிறார். அல்பத்து சமானாதிகரான கொஞ்சம் அல்பம் இருக்கும், குறைவா கொஞ்சம் இருக்கும், அதிகமா ஆனந்தம் இருக்கும், குறைவா துக்கம், ஆனந்தம் அதிகமா இருக்கும், குறைவா சூத்ரா, அதிகமா பிராமணா. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு இப்படி சொல்லச்ச, ஒண்ணு குறைவு ஒண்ணு அதிகம், அப்படித்தானே இருக்கு லோகத்துல. அந்த மாதிரி இங்க இருக்குமான இங்க வராது. இது ஏன் அப்படின்னாக்கா, இந்த அபேட்சையும் இங்க வராது. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் வந்து இத்தனாளுடைய பாபங்களை போக்கி அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்க போறான். பவதி ஓ ஹேவாத் யதேக ஆகாச ஆனந்தோ நசியாது ஏஷ்யேவானந்த யாதி அப்படின்னுட்டு அந்த உபநிடத்தை சொல்லிட்டு போறது. ஆனந்த வள்ளியில என்ன சொல்லிட்டு, இவன் ரசமயனா இருக்கான், ரசோ வைசா அப்படின்றது ரசம்தான், இவன் முழுக்க முழுக்க ரசம், எப்பேற்பட்ட ரசம், ஆனந்த ரசம். இந்த ஆனந்த ரசத்தை உடையவன் இவன். இந்த ஆனந்த ரசத்தை ஒருத்தன் வந்து அடைஞ்சுட்டான்னாக்கா, அவன் எப்படி ஆனந்தியோ இவனும் ஆனந்தியா ஆயிடுறான், ஆனந்தத்தை உடையவனாக ஆயிடுறான். ரசக்க சேவாயம் லத்வா ஆனந்தி பவதி கோ ஹேவான்யா பிராண்யா. அவனை விட்டா யாரு நமக்கெல்லாம் சுகத்தை கொடுப்பா? லௌகிக சுகமோ அல்லது ஆமஷ்டிக சுகமோ அவனை தவிர்த்து யார்? கோ ஹேவ ஆன்யா, கோ ஹேவ பிராண்யா, ஐக்கிய சுகம், ஆமஷ்டிக சுகம், மோட்சம் எல்லாத்தையுமே கொடுக்கவன் அவன் தான். ஏஷ ஹேவானந்த யாதி அப்படின்னு சொல்றது. இன்னொன்று சொல்றது, அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அவனை சொல்ல முடியாது, சப்தத்தினால அறிய முடியாது, அவன் மனசனால அறிய முடியாது, அவனை வந்து என்ன அளவுன்னு சொல்ல முடியாது. யதாக்கியே வேத ஏதின் அனாத்மே, அவனுக்கு ஆத்மான்றது ஒருத்தர் கிடையாது, அதிருப்தி அவனால பார்க்க, நம்மளால ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவன் கிட்ட அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு பிரதிஷ்டைய வைக்கிறான், அபயம், எனக்கு பயம் வேணும், அபயம் இருக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட பிரதிஷ்டையோட இருந்தான்னாக்கா
அத்தசோ பயம் கதோ பவதி. இவனுக்கு பயம் போயிடும். ஏதாச்சே வேசையே துஸ்மின் உதர மந்திரம் குருதே உத்து. சின்னது கொஞ்சம் அவங்கிட்ட நாம் வந்து இது இடைவெளி விட்டுட்டாலும் சரி, அவன் நினைக்காம இருந்துட்டாலும் சரி, தியானம் பண்ணலையா அப்ப என்ன தெரியுமா அது? அத்தசிய பயம் பவதி, அவனுக்கு பயம் வந்துடும். பகவான உபாசனம் பண்ணோம்னாக்கா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம பயத்தை போக்கி நமக்கெல்லாம் அவயப்பிரதானம் பண்ணிடுவோம். அதே நாம் அவனை உபாசனம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படியானாக்கா அவன் நமக்கு பயம் பயத்தை கொடுத்துருவான், பயம் வந்துடும். பிணச்சி இவன் வந்து நமக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறவன், நம்ம பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவன், நம்ம பயத்தெல்லாம் போக்கடிக்கிறவன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் சாசிதாவா இருக்கான். சாசிதா அதாவது நம்மளை ஆள்றவனவன். அப்படி சொன்னதுனால இப்படி ஒரு சாசிதாவா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த துக்கமான அல்பம்லாம் அல்பமான துக்கம் வருமா இல்லை பெரிய துக்கம் வருமா? அவனுக்கு துக்கம் உருவா யார் இருக்கா? அடுத்த அதிகாரத்தில் சுவாமி சாய்க்கு பாரு, ஆம்நாதா அனன்ய சாஸ்யா சுவச பரபலகா சாதுனா நைசபோயான் அப்படிங்கிறார். ஆம்நாதா இங்க இது மாதிரி ஓதப்பட்டிருக்கான் என்ன தெரியுமா? அனன்ய சாஸ்யா, இன்னொருத்தனால சாசிக்கப்படுபவன் இவன் இல்லை. யாருக்கும் யாரும் அவனுக்கு ஆள்றது அவனை ஆள்றது யாருமே கிடையாது இங்க. ஆம்நாதா அனன்ய சாஸ்யா சுவச பரபலக, இன்னொருத்தருக்கு பலம் கொடுக்கறதெல்லாம் அவன் தான் கொடுத்துருக்கான், தன் வசத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான் அவன். இப்படி இருக்கிறதுனால பகவான் அப்படி வசந்த ஸ்தானத்துல இருக்கான், அவனை யாரால அவனை போய் புரிஞ்சுக்க முடியும், யாரு அவனை ஆள முடியும், யாரு அவனுக்கு பலத்தை கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட வசந்தவன் அவன். இந்த பரமாத்மா அவன் கிட்ட நீ சொன்னியே கொஞ்சமான துக்கம் இருக்கும் அதிகமான சுகம் இருக்கும்னு லோகத்தை பார்த்து அதை சொல்லக்கூடாது. லோகம்ன்றது லௌகிகம், நம்ம பிரத்யட்சமா பார்க்கறது. அதுவோ வைதிகம், அலௌகிகம், வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறது. அந்த வேதம் சொல்லிடுத்து இவனுக்கு ஒண்ணுமே இல்லை. நாம வந்து சுகிருதம் துஷ்கிருதம் இதெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். சுகிருதம் பண்ணினதுனால நமக்கு புண்ணியம் நல்லது வருது, துஷ்கிருதம் பாபம் பண்ணதுனால நமக்கு கெடுதல் வருதுன்னு சொல்றோம். இப்போ அந்த மாதிரி சுகிருதமோ துஷ்கிருதமோ பண்ணதுனால நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் அவன் சுகிருதமும் பண்ணாலும் கவலை இல்லை, துஷ்கிருதம் பண்ணாலும் கவலை இல்லை. இவன் இடத்துல சுருட்டு போயிடுத்து சாதுனான் ஈக பூயான், அவன் சாது நல்ல காரணம், நல்ல காரியம் பண்ண அவன், அதனால அவனுக்கு ஒன்றும் சேதம் இல்லை. கெட்ட காரியம் பண்ணனால அவன் எதுவுமே அண்டாது. ஏன் அண்டாது? அதுவும் அடுத்த விஷயத்தில் சொல்ல போற. ஏன்னா அபகட பாப்பான்னு அவனுக்கு பேர், பாப சம்பந்தமே வராது. பாப சம்பந்தம் வராததுனால அவனுக்கு இந்த மாதிரி லோக திருஷ்ட பிரகாரம் என்ன லோகத்துல எப்படி பார்த்துட்டு இருக்கமோ அது மாதிரி அல்பமான சுகம் வருது, இல்லது அல்பமான துக்கம் வருது. ரொம்ப மகத்தான ஆனந்தம் இருக்கு, கொஞ்சம் துக்கம் இருக்கும் அப்படின்னு லோகத்துல வச்சு பார்த்து சொல்லக்கூடாது. அதனால இதுதான் சித்தாந்தம். மயக்கத்தைன்றது பிராச்சரிய அர்த்தத்தில் தான் சொல்லணும், லோகத்துல இருக்கிறது வேற. இந்த பரமாத்மா கிட்ட அது மாதிரி சொல்லவே முடியாது. மயக்கத்தை பத்தி நிறைய விசாரம் பண்றா சிவபிரகாசிகை பாவ பிரகாசிகை சுவாமி தேசியனுடைய முன்னங்கள்ல, அதே மாதிரி இதுல கோயானந்த சுவாமி ஆனந்தயாதிகரணம் பத்தி எழுதியிருக்காரு அச்சாரம். அதுல மயக்கத்தை எடுத்து அவ்வளோ விசாரம் பண்ணிருக்கார். அவளை அத்வைதிகள் அடிக்கிறது எல்லாத்துக்கும் சொல்றது போகும். அதனால அந்த மயக்கத்தைன்றது பிராச்சரியார்த்தத்துல தான் வரும். அது கூட அல்பத்துவமான ஆதிக்கம் சொல்லக்கூடாது. அதாவது அல்பத்தமும் இருக்கும், ஆனந்தத்தமும் இருக்கும், ஆனந்த பிராச்சரியம் இருக்கும், துக்க அல்பத்தமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கிட்ட அது வராது. நீ லோகத்துல அப்படி இருக்கலாம், ஆனால் பரமாத்மா கிட்ட அது மாதிரி கிடையாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். பாருங்க, திருஷ்டபூர்வம் விகாரே மயடிதி சரமேதி ஏவமஸ்தித்யுக்தம் மத்யே தத்பங்க திருஷ்டே பிரசுரமிக மதேது பிரத்யயோ அன்யஸ்ய பாதாத் ஆனந்த பிராசுரீத பிரகிருத பரசுக
अल्पत्वलब्धावधित्वात् दुःखाल्पत्वानपेक्षा परदुरितभिदः शासितो तद्विरोधात् दृष्टपूर्वं विचारे. पूर्वम् அன்னமயம் அப்படின்னு முதல் கோஷம் இருக்கே, அதில் விகாரே திருஷ்டாக மயடு, மயப்பிரத்தியமானது விகாரார்த்தத்தில் பார்க்கப்பட்டது காணப்பட்டது. இப்பி அதனால் அந்த காரணத்தினால சரமேப்பி கடைசி என்னது ஆனந்தமயன், நடுவில் பிராணமயன் மனோமயன் விஞ்ஞானமயன், முதல்ல அன்னமயன் கடைசி ஆனந்தமயன். அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஆனந்தமயன் ஏவமஸ்து விகாரார்த்தமே இருக்கட்டுமே. அப்படி விகாரார்த்தம் வந்துருச்சோம்னாக்க அது ஜீவனுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வராது. ஏன்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி பல துக்கங்கள் பல சுகங்கள் இவனுக்கு, ஆனந்தத்திலையும் தாரதமியம் இருக்கு இவனுக்கு. ஒருத்த அனுபவிக்கிற மாதிரி இன்னொருத்த அனுபவிக்கிற, இவனே தான் ஒரு வருஷமையும் அனுபவிக்கிற மாதிரி இன்னொரு சமயம் அனுபவிக்க வேண்டிய. அதனால ஆனந்தத்திற்கு தாரதமியங்கள்லாம் இருக்கு, ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கு. அதனால சுக வைத்து பல சுகங்கள் பல ஆனந்தங்கள் அதுலேயும் ஏற்ற இறக்கங்கள் சாரதன்யங்கள் எத்தனையோ இருக்க முடியும். அதனால ஜீவனையும் இருக்கட்டுமே, பரமாத்மான ஆனந்தமே இல்லை, அவனுக்கு இது மாதிரி இல்லைன்னு நீ சொல்றியே அப்படின்னாக்கா அதுக்கு பதில் மத்தியே தத் பங்க திருஷ்டே, மத்தியே நடுவுல, எங்க நடுவுல ராத்திரியாத்தமும் அதாவது பிராணமயத்திலேயோ மனோமயத்திலேயோ விஞ்ஞானமயத்திலேயோ அங்க வந்து பிராச்சரியார்த்தம் தான் சொல்லிருக்கோம். முதல் அன்னமயத்துல மட்டும்தான் விசாரார்த்தம், ரெண்டு பேரும் ஒத்துருக்கோம். ஆனால் நீயும் ஒத்துண்டுதான் ஆகணும், பிராணமயத்திலேயோ அல்லது மனோமயத்திலேயோ அல்லது விஞ்ஞானமயத்திலேயோ இவன் வந்து பிராச்சரியார்த்தம் தான் ஒத்துண்டாகணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஜீவனுக்கு கூட ஆனந்தம்னா உண்டுன்னு சொல்லிருக்குமே, பரமாத்மா கொண்டிதான் உண்டு, எல்லாருக்குமே உண்டாச்சு, அது இவனுக்கும் உண்டு. அது இவனுக்கு இருக்கிறதுனால வந்து ஜீவனுக்கும் உண்டு பரமாத்மாவுக்கும் உண்டுன்னு சொன்னதுனால இந்த இடத்துல அது சொல்ல முடியாது. விஞ்ஞானமயனுக்கோ பிராணமயனுக்கோ மனோமயனுக்கோ அது சொல்ல முடியாது. அதனால அந்த மூணுத்துல அடிபட்டு போயிடுச்சே, ரெண்டாவதுலயே விகாரார்த்தம் இல்லையே, இப்ப அஞ்சாவதுல எப்படி உனக்கு வந்து விகாரார்த்தம் வரும், அது வராது. அதனால மத்தியே தங்க திருஷ்டே, அஞ்சு கோஷங்கள் முதல் கோஷத்துல மட்டும்தான் விகாரார்த்தம், நீதி நாளிலையும் பிராச்சுரியார்த்தம். ஏன்னா மூணுத்துல பிராச்சுரியார்த்தம் ஒத்துண்டாகணும், பிராணமயத்திரியோ மனோமயத்திரியோ விஞ்ஞானமயத்திரியோ பிராச்சுரியார்த்தம் ஒத்துண்டுறான். அப்ப ஒத்துண்டிருக்கிட்ட ரெண்டாவதுலயே அடிபட்டு போயிடுச்சு நீ சொன்ன விகாரார்த்தம், அப்ப ஆனந்தமயம் எப்படி வரும், அது அது வரவே வராது. ஏன்னா அது அது காரணம் புரிஞ்சுக்கணும், விஞ்ஞானமயம் சொன்ன முடிஞ்சோ ஜீவன்ல போய் கொஞ்சம் அஜ்ஞானம் இருக்கா, அவன் சொரூபத்துல விஞ்ஞான விஞ்ஞானமயத்தம் தான் பாத்துக்கோங்க. தர்மபூத ஞானத்துலதான் ஏற்ற இறக்கங்கள், அதாவது சங்கோச்ச விகாசம், தர்மபூத ஞானம் ஒரு சமயம் நல்ல ஞானம் என்ன விகாசிக்கிறது விகசிக்கிறது, இன்னொரு சமயம் ஞானமே தெரியாம போயிடுது நமக்கு. அது விஞ்ஞானமயத்துல தர்மபூத ஞானத்துலதான் வரும். ஆனால் தர்மி சுரூபம் இருக்கே பிரத்யம்னு சொல்றனே அதுல நிறையவே கிடையாது, அது அது அவனை ஒத்துண்டுதான் ஆகணும் விஞ்ஞானமயத்திலையும். ஏன்னா சுரூபம் முழுக்க முழுக்க விஞ்ஞானமயம், அத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்படின்னு உபநிடத்து வாக்கியம், ஸ்வயம் ஜோதி பிரகாசிச்சுட்டே இருக்கான் அவன், சுரூபம் அப்படி பிரகாசிக்கிறது. இப்படி சொன்னதுனால இந்த விஞ்ஞானமயத்துல அதேதான், மனோமயத்துல அப்படிதான் பிராச்சரியம், அதுல அல்பத்தமே இல்லையே, அல்பத்தம் கிடையவே கிடையாது. அதனால பிராச்சரியார்த்தம் ஒத்துண்ட முடியும் முதல் ரெண்டு மூணு நாள்ல, அந்த பிராச்சரியார்த்தமே ஆனந்தத்திலேயே இருக்கட்டும் ஆனந்தமே இல்லையும். அதனால இது மாதிரிதான் நீ சொன்ன மாதிரி வராது, விகாரமயம் விகாரார்த்தம் தான் ஆனந்தமயம் நீ சொல்ல முடியாது. பிரச்சுரமிகவதே தத் தங்க திருஷ்டேகே, அதையும் பார்த்துட்டோம். நீ முதல்ல விகாரார்த்தம் திருஷ்டம்னு சொன்ன, இப்போ எங்க இப்போ ரெண்டாவது மூணாவது நாலாவதுல அது பங்கமா போயிடுச்சு விகாரார்த்தம். ஏன்னா அங்க பிரச்சுரமிகவது பிரத்யேக இந்த மயற் பிரத்யமானது அந்நிய பாதா விகாரார்த்தம் பாதிதமாயிடுச்சு, தலைப்பட்டது விகாரார்த்தம் இங்க வரல. மீது இந்த ரெண்டு மூணு நாளில் பிரசுரம் தான் சொல்லணும், பிரசுரத்தை பிராச்சரியத்தை தான் சொல்லு. அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல
ஆனந்தமயத்திலையும் பிராச்சரியார்த்தம் தான் வருது. அது வந்ததுனால பிரம்மம் தான் இங்கே சொல்ல முடியுமே தவிர்த்து ஜீவன் சொல்ல முடியாது, ஜீவனை அப்படின்னுட்டு நாம் சொல்கிறோம். அதை பார்த்துட்டு அவன் திருப்பி கேட்கணும், அப்படி இல்லை லோகத்தில் பார்த்துருக்குமே துக்கம் எதுவாக குறைவாக இருந்துட்டு ஆனந்தம் அதிகமாக இருக்குது, அதில் கூட பிராச்சரியார்த்தம் இருக்கே, ஏன்னா பிராமண பிரதிரோதேசா அப்படின்ற இடத்துலலாம் அது மாதிரி இருக்கே, பிராமணமயோ தேசா அப்படின்னு சொன்னாக்க பிராமண பிரதிரோதேசான்னு சொல்லுவோம், அந்த இடத்துல அப்படிதான் இருக்கு, அதை மாதிரி இங்கே எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னாக்க அது கிடையவே கிடையாது. ஆனந்த பிராச்சரியத்த ஆனந்த பிராச்சரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? இங்க பிரகிருத இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கோ ஆனந்தம், அது பர சுகம். இன்னொருத்தருடைய சுகம் என்ன, அந்த சுகம் கொஞ்சம் அல்பமா இருக்கு. ஏன்னா இப்ப எப்படி சொல்லிட்டு மனுஷ்ய ஆனந்தம், அதன் பிறகு இவனுடைய ஆனந்தம், மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தம், மனுஷ்ய ஆனந்தத்தை காட்டிலும் மனுஷ்ய கந்தர்வாளுக்கு 100 மடங்கு அதிகம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா தனக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கு குறைவா இருக்கு, மேல இருக்கிறவனுக்கு அதிகமா இருக்கு, இதுதானே பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இது என்ன, பிரம்ம வந்து நிர்வீகாரம், பிரம்ம நிர்வீகாரமா போயிடவே அதுல துக்காதிகளே வராது, எப்பொழுதுமே ஆனந்தமயத்தான், ஆனந்த சுரூபம் தான். அது சொல்ற ஆனந்த பிராச்சரீச பிரகிருத, பிரகிருதம் என்ன, மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பரியந்தம் பிரஜாபதே ஆனந்த அப்படின்னு முடிகிறது. அந்த பிரஜாபதி பரியந்தம் எல்லாம் ஜீவால் தான். ஜீவகத்தை ஆனந்த அல்பத்தன் அவதிதையா ஆசாத்திய, ஆனந்த அல்பத்தத்தை ஒரு எல்லையா சொல்லிடுத்து, ஆனந்த அல்பத்தன் இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனால் பரமாத்மாவுக்கு போச்ச எல்லாத்தையும் அடிச்சுட்டு நேரம் நிற்கிறது, நேரம் நிற்கிறது அவதி, இவாளுக்கு தான் எல்லை, அவனுக்கு எல்லையற்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் தான் இப்படி சொல்றது. அது அதை யாராலையாவது என்ன முடியுமா? என்னவே முடியாது. பகவானுடைய ஆனந்தத்துக்கு என்னவே முடியாது, அப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்தவன் அவன். அதனால அவனுக்கு எல்லை இல்லாத ஆனந்தம் அது இருக்கிறதுனால அவதி அப்படி சொன்னதுனால. அது மட்டும் இல்லாம இதை எப்படிப்பட்டவன் தெரியுமா, பர துரித அப்படிதாக, பர துரிதம் பர்தியாருடைய துரிதம் பாபங்கள் அதெல்லாம் பிதக தோக்கடிக்கிறவனுடைய சாசி தொகு, எல்லாருடைய நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் தோக்கடிக்கிறவன் அவன், நம்மளெல்லாம் ஆள்றவன் அவன். இப்படி இருக்கிற அவனுக்கு துக்க அல்பத்துவ அனபேக்ஷன்தான் ஆனந்த பிராச்சரியம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா துக்க அல்பத்துவத்தினுடைய அனபேக்ஷன், துக்கம் அல்பமா இருக்கணும் ஆனந்தம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அபேட்சை கிடையாது, அதுதான் ஆனந்த பிராச்சரி. துக்கத்தினுடைய கந்தம் கூட கிடையாது, இங்க துக்கத்தினுடைய வாசனை கூட வராது, அதனுடைய சேர்க்கையே கிடையாது, அப்படிப்பட்ட சொந்த எல்லையற்ற ஆனந்தம் உனக்கு இருக்கு அப்படிதான் அர்த்தம் வருவது. அதனால பர துரிதபிதாக சாசி தொகு, நமக்கெல்லாம் ஆள்பவன் அவன், அவனுக்கு அது விரோதா. இந்த மாதிரி சுகம் அதிகமா இருக்கிறது, அதே துக்கம் குறைவா இருக்கிறது அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை, அவனுக்கு வரவே வராது, அதுக்கு விரோதம்தான், எப்பொழுதும் ஆனந்தம்தான், அதுல சிறிது கூட கலப்பு கிடையாது, சிறிது கூட கலப்பு கிடையாது. ஏன்னா அவனுக்கு முழுக்க முழுக்க என்ன இருக்கு, பரம சத்துவமயமான சுரூபம், சாத்விக சுரூபம், சாத்விக திவ்யங்கள் இருக்கிறவன், சாத்விக குணங்கள் எல்லாமே சாத்விகமா இருக்கு அவனுக்கு. எப்போ ரஜசோ அல்லது தமசோ சேர்றதோ அப்பதான் இந்த துக்கங்கள் எல்லாம் வரும். அது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவனுக்கு என்ன வரும், அவனுக்கு இதெல்லாம் வரவே வராதே. பரமாத்மாவை கோபம்ன்றது கிடையவே கிடையாது, அது ஏறிட்டுன்றது அவனுக்கு அனுகூரம் தான். இப்படிலாம் சொல்லிருக்கிறதுனால இந்த இடத்துல பரமாத்மா ஆனந்தமய சத்தத்தினால சொல்லப்படுவான், ஜீவாத்மா சொல்லப்படல. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டான், அவனுக்கு துக்கம் சுகம் இதெல்லாம் மாறி மாறி வரும்,
அதே பரமாத்மாவுக்கு அப்படி கிடையாது. அவன் ஜீவனுக்கே அதை சொல்றான். ஆனா நம்ம நம்ம சொல்ற பரமாத்மா சுருதி சித்தன், வேதத்தினாலும் சொல்லப்பட்டவன், அவனுக்கு எப்பொழுதுமே ஆனந்தம் தான். அதுல சிறிது கூட கலப்புன்றதே கிடையாது. கொஞ்சம் துக்கம் இருக்கும், நிறைய ஆனந்தம் இருக்கும், அதனால சொல்ல முடியாது. அப்படி சொல்லப்படாதனால இந்த இடத்துல மயற்பத்தியம், மயற்பத்தியம் அது பிராச்சரிய அர்த்தமோ அல்லது சுவார்த்தமோ அல்லது விகார அர்த்தமோ எது இருந்தாலும் நிர்விகாரமான பிரம்மத்துல விகார அர்த்தம்ன்றதே வராது. இந்த நிர்விகாரனுடைய பிரம்மம் பரமாத்மா, அவனுக்கு போய் எப்படி இதெல்லாம் வரும்? அதனால இந்த ஸ்லோகத்துல எப்பொழுதும் மயற்பத்தியத்துக்கு பரமாத்மா விஷயத்துல சொல்லணும்னாக்கா அது பிராச்சரியார்த்தத்தான் வரும். அதனால ஆனந்தமயன்றது பரமாத்மா தான், ஜீவன் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ற பாருங்க. திருஷ்ட பூர்வம் விகாரே மயடி சரமேபி ஏவம் அஸ்தித்யுக்தம் மத்தியே சத்பங்க திருஷ்டே பிரசுரமிக வதேது பிரத்யோன்ய பாதாது ஆனந்த பிராசுரீச்ச பிரகிருத பரசுகால்பத்வ லப்தாவதித்வா துக்காஹல்பத்வ அனபேஷாம் பரதுரிதபிதாம் சாஸ்தி புஸ்தவிரோதாது கவிதாட்சிரசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.